காஷ்மீர் ஃபைல்ஸ் என்கின்ற ஒரு திரைப்படம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஜனநாயக நாட்டில் பல கருத்துகள் உண்டு. அனைத்து கருத்துகளுக்கும் மக்கள் தீர்ப்பளிப்பார்கள், விடையளிப்பார்கள். ஆனால் இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் என்கின்ற படம் திருப்பூரில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த திரையரங்கத்தில் ஆர்எஸ்எஸ் காரர்கள் படம் ஆரம்பிப்பதற்கு முன்பும் படம் முடிந்த பின்பும் எழுந்து நின்று கைகளை உயர்த்தி உறுதிமொழி ஏற்றுக்கொள்கிறார்கள். இது வந்து ஒரு இனப்பிரச்சனையை, மத கலவரத்தை உருவாக்குகிற முதன்மையான ஒரு முயற்சி என்பதை தமிழ்நாடு அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பூரில் இருக்கிற காவல்துறை எப்படி இதை அனுமதித்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. எளிதாக மனிதர்களுடைய உணர்ச்சிகளை எப்படி வேண்டுமானாலும் திருப்பி விட்டுவிட முடியும். எனவே அந்த வகையில் திருப்பூரில் நடைபெற்றிருக்கிற விஷயம் மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒன்று. இந்த நாடு ஒரு அமைதியாக இருக்கிற நாடு, சகோதரத்துவத்தோடு மக்கள் வாழ்கிறார்கள், எல்லோரையும் நாம் அரவணைத்து செல்கிறோம், நம்மிடையே வேற்றுமைகள் கிடையாது. வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்தியாவினுடைய சிறப்பு, மகாத்மா காந்தியினுடைய சிறப்பு. ஆனால் என்ன நிகழ்கிறது என்றால், இந்த வேற்றுமையை சீர்குலைக்க வேண்டும் என்று ஒரு பெரிய முயற்சி நடக்கிறது. அந்த முயற்சிக்கு இந்த தேசத்தினுடைய பிரதமர் துணையாக இருக்கிறார் என்பதுதான் மிகுந்த கேவலமான ஒரு செயலாகும். பிரதமர் இந்த திரைப்படத்தை பாராட்டி இருக்கிறார். இந்த திரைப்படம் உண்மைக்கு புறம்பானது. காஷ்மீரில் 99% இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்ட பொழுது மவுண்ட்பேட்டன் பிரபு கவர்னர் ஜெனரலாக இருந்தார். அவருடைய கையில்தான் இராணுவம் இருந்தது. நாம் சுதந்திரம் அடைந்தாலும் கூட நீண்டகாலம் இராணுவம் ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள், இந்தியாவில் இருக்கிற சமஸ்தானங்கள் இந்தியாவோடு சேருகிறவர்கள் இந்தியாவோடு சேரலாம், பாகிஸ்தானோடு சேருகிறவர்கள் பாகிஸ்தானோடு சேரலாம், தனித்திருக்கிறவர்கள் தனித்திருக்கலாம் என்கின்ற ஒரு தீர்மானத்தை மவுண்ட்பேட்டன் பிரபு கொண்டு வந்தார். அந்த தீர்மானம் நடைமுறைக்கு வந்தது. பெரும்பாலான சமஸ்தானங்கள் இந்தியாவோடு இணைந்தார்கள். காஷ்மீர் யாரோடும் இணைய வேண்டாம், தனித்து இருக்கலாம் என்று ஹரிசிங் முடிவு செய்தார். அன்றைக்கு இருந்த ராஜா அவர்தான். ஆனால் இதை பயன்படுத்தி பாகிஸ்தானுடைய பழங்குடி இனத்தவர்களுடைய பெயரில் பாகிஸ்தான் இராணுவம் படையெடுத்து வந்தது. படையெடுத்து ஏறக்குறைய ஸ்ரீநகருடைய இராணுவ முகாமை அவர்கள் நெருங்குகிற அளவிற்கு கிட்டே வந்து விட்டார்கள். அதன் பிறகு ஜவஹர்லால் நேரு ஹரிசிங் அவர்களோடு பேசி, நான் இந்தியாவோடு இணைகிறேன் என்கின்ற ஒரு ஒப்பந்தத்தை அவரிடம் பெற்று, அதன் பிறகு இந்திய இராணுவத்தை அனுப்பி அந்த கலவரக்காரர்களை, ஆக்கிரமிப்பாளர்களை காஷ்மீரிலிருந்து விரட்டி அடித்தார். நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி அது. காஷ்மீர் என்கின்ற ஒரு அழகிய நிலப்பரப்பை தன்னுடைய சமயோசித்தத்தால், தன்னுடைய அறிவுத்திறனால், தன்னுடைய ராஜதந்திரத்தால் இந்திய பூமியோடு இணைத்து கொண்டவர் ஜவஹர்லால் நேரு. இல்லைன்னா அது இணைஞ்சிருக்க. நீங்கள் இப்போ கூட யோசிச்சு பாருங்கள், 90% உள்ள இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானை தேர்ந்தெடுக்காமல் இந்தியாவை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? அதற்கு ஒரே காரணம், ஷேக் அப்துல்லா சொன்னார், நாங்கள் இந்தியாவை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் மகாத்மா காந்தி இருக்கிறார், ஜவஹர்லால் நேரு இருக்கிறார், அவர்களுடைய அரவணைப்பில் இந்த நாடு ஒற்றுமையாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில்தான் அவர்கள் இந்தியாவை தேர்ந்தெடுத்தார். எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய சாதனை! இன்றைக்கு இவைகளை கொச்சைப்படுத்த நினைக்கிறார் மோடி. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த காஷ்மீர் ஃபைல்ஸுங்கிறது. இதுலேயும் உண்மை இல்லை, பண்டிட்டுகள் காஷ்மீரிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள், ஜம்முவிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள், உண்மை அது. எந்த காலத்தில் அப்புறப்படுத்தப்பட்டார்கள்? ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கிற பொழுதா, இந்திரா காந்தி பிரதமராக இருக்கிற பொழுதா, லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருக்கிற பொழுதா, ராஜீவ் காந்தி பிரதமராக இருந்த பொழுதா அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள்? இல்லை, விபி சிங் பிரதமராக இருந்த பொழுது அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அன்றைக்கு விபி சிங்கு பாரதிய ஜனதாவினுடைய ஆதரவு இருந்தது, இடதுசாரி கட்சிகளுடைய ஆதரவு இருந்தது.
இடதுசாரி கட்சிகளுடைய ஆதரவில் அவர்கள் இருந்த பொழுது பிஜேபியும் நாடாளுமன்றத்திற்கு வெளியே அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அவர்கள் உள்ளே வர வேண்டும், அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என்று வாஜ்பாய் கேட்ட பொழுது இடதுசாரிகள் கடுமையாக எதிர்த்ததனால் பாரதிய ஜனதா வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தார்கள். யாருக்கு? விபி சிங்குக்கு. அப்படி ஆதரவு கொடுக்கிற பொழுது அவர்கள் ஒரு நிபந்தனை போட்டார்கள், காஷ்மீரில் ஜெகமோகன் சிங் அவர்களை துணைநிலை ஆளுநராக நியமிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் பாரதிய ஜனதா விபி சிங் அரசாங்கத்தை ஆதரித்தார்கள். நீங்கள் அந்த ஜெகமோகன் சிங் ஆட்சி காலத்தில் தான் பண்டிட்டுகள் ஜம்முவிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இது சரித்திரம், இது உண்மை, இதில் பொய் எதுவும் கிடையாது, கற்பனை எதுவும் கிடையாது. விபி சிங் ஆட்சி காலத்தில், பாரதிய ஜனதாவின் ஆதரவோடு நடைபெற்ற விபி சிங் ஆட்சி காலத்தில், பாரதிய ஜனதாவின் பரிந்துரையின் பேரில் வந்த ஜெகமோகன் சிங் ஆளுநராக இருந்த நேரத்தில் அவர்கள் இராணுவத்தை வைத்து பண்டிட்டுகளை வெளியேற்றினார்கள். நீங்கள் இதற்கு காங்கிரஸிற்கு என்ன இருக்குது? எப்படி போய் காங்கிரஸ் இவர்கள் குறை சொல்ல முடியும்? காங்கிரஸ் ஒரு காலத்திலும் பண்டிட்டுகளை வெளியேற்ற சம்மதித்தது கிடையாது. ஜவஹர்லால் நேரு குடும்பமே பண்டிட் குடும்பம். அவங்க போய் பண்டிட்டுகளை வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னது கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கு அந்த நோக்கம் கிடையாது. வரலாற்றை திரிக்கிறார்கள். நீங்கள் எப்பொழுதுமே ஃபாசிஸ்டுகள் ஆட்சியில் வந்தால் வரலாற்றை திருத்தி எழுதுவார்கள். ஹிட்லர் அதை மாதிரி வரலாற்றை திருத்தி எழுதினார், முசோலினி அதை மாதிரி திருத்தி எழுதினார், இன்றைக்கு மோடியும் வரலாற்றை திருத்தி எழுதுவதற்கு திரைப்படங்களை பயன்படுத்துகிறார், அதற்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். இந்திய மக்கள் அதை கடுமையாக எதிர்ப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற ஏதாவது கேட்குறீங்களா? மேகதாதுவில் அணை கட்டுவது என்பது காவிரி ஒப்பந்தத்திற்கு எதிரானது. நீங்கள் வந்து ஒப்பந்தத்தின் பிரகாரம் மேற்கொண்டு காவிரி நீரை கர்நாடகம் பயன்படுத்தக்கூடாது. இப்போ யார் யார் எவ்வளவு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோமோ அதை தான் பயன்படுத்தணும். அதன் பிறகு அவர்கள் பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால் அது தவறு, சட்டபூர்வமாக தவறு, மரபு ரீதியாகவும் தவறு. ஒன்று. இரண்டாவது, இதற்கு காரணம் மத்திய அரசாங்கத்தினுடைய நீர்வளத்துறை அமைச்சகம்தான். நீர்வளத்துறை அமைச்சகம்தான் அவர்களுக்கு வரைவு தீர்மானம் ஒன்றை செய்து கொடுத்தார்கள். மத்திய அரசாங்கம் ஒரு வரைவு தீர்மானம், ஒரு அணை கட்டலாம் என்ற வரைவு தீர்மானத்தை இயற்றுவதற்கு முன்பாக சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடைய ஒப்புதலை பெற வேண்டும். ஏன்னா இது ஃபெடரல் செட்டப், கூட்டாட்சி தத்துவம் இருக்கிற இடம். நீங்கள் வந்து தமிழகத்தினுடைய உரிய அனுமதியை கேட்காமலேயே நீர்வளத்துறை அமைச்சகம் கர்நாடகத்திற்கு அந்த வரைவு திட்டத்திற்கு அனுமதி வழங்கினார்கள். அப்பொழுது அதிமுக இங்கே ஆட்சியில் இருந்தார்கள், அவர்கள் அதை கடுமையாக எதிர்க்கவில்லை, மௌனமாக இருந்தார்கள். அதனுடைய விளைவுதான் அந்த வரைவு தீர்மானம் அன்றைக்கு இயற்றப்பட்டது. எது எப்படி இருந்தாலும் சரி, தமிழக அரசும் சரி, தமிழக காங்கிரஸ் கட்சியும் சரி, நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் தமிழகத்தினுடைய நலனுக்காக மேகதாது அணை கட்டுவதை நாம் கடுமையாக எதிர்க்கிறோம். அதில் எந்த சமரசத்திற்கும் வாய்ப்பில்லை. நீங்கள் ஒரு அகில இந்திய கட்சி, கர்நாடகத்தில் காங்கிரஸ் இருக்கிறது, கர்நாடகத்தில் அதிமுக இருக்கிறது, கர்நாடகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது, கர்நாடகத்தில் திமுகவும் இருக்கிறது, அது அல்ல பிரச்சனை. பிரச்சனை நியாயத்தின் அடிப்படையிலும் சட்டத்தின் அடிப்படையிலும் தான் பார்க்க வேண்டும். கர்நாடக காங்கிரஸ் ஆதரிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அது அவர்களுடைய நிலை, அது தவறு. நம்முடைய நிலை சட்டத்தின் அடிப்படையிலான. அதனுடைய நிலையை பத்திரிகையாளரை தான் கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறது எங்களுடைய நிலை. நீங்கள் பத்திரிகைக்காரவங்களுக்கு தான் அதிக செய்தி தரும். நீங்கள் போய் எங்ககிட்டயே அந்த கேள்வியை கேட்டிங்கன்னா நாங்கள் யாருக்கிட்ட அதுக்கு கேட்டு பதில் சொல்கிறதுன்னு தெரியல.
கூட்டணி என்பது ஒருவரை ஒருவர் நம்புவது தான். இருங்க இருங்க, நீங்க ஏதாவது சொல்லணும்னா நீங்களே சொல்லிடுங்க, அதுக்கே என்கிட்ட கேளுங்க. கூட்டணி என்பது ஒருவரை ஒருவர் நம்பி செயல்படுவது தான். தொண்டைக்கு நெய் ஆதாரமா நெய்க்கு தொண்டை ஆதாரமா என்கின்ற விவாதம் தான் நீங்க சொல்றது. கூட்டணியில் ஒரு சிறு துரும்பும் பல்குத்து உதவும் என்பது தான் தத்துவம். எனவே எல்லா கட்சிகளுடைய ஒற்றுமை உணர்வோடு தான் ஒரு தேர்தலை நாம் எதிர்கொள்கிறோம், தேர்தலில் வெற்றி தோல்வியை சந்திக்கிறோம். இதில் வந்து ஒரு சில இடங்களில் பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கு. நாங்கள் கூட்டணி கட்சிகள் மிகுந்த வருத்தத்தில் இருந்தோம். முதலமைச்சர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அறிக்கையை வெளியிட்டார்கள். நான் வந்து என்னுடைய 50 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் ஒரு ஆளுகிற கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய கட்சி செய்திருக்கிற சில காரியங்களை அந்த அளவுக்கு விமர்சித்தது எப்பொழுதும் நடந்தது கிடையாது. அவருடைய தோழர்களுக்கு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார், அவர்களெல்லாம் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், செய்யாதவர்கள் மீது நடவடிக்கை பாயும் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் காங்கிரஸ் கட்சியும் அதையே சொல்லியிருக்கிறோம். ஏன்னா எங்களுடைய தோழர்களும் சில இடங்களில் அது மாதிரி மீறி போயிருக்கிறாங்க, அவர்களையும் நாங்கள் கடுமையாக எச்சரிச்சிருக்கிறோம். எனவே விரைவில் அவைகளுக்கு ஒரு தீர்வு வரும், நல்ல முறையில் அவைகள் தீர்த்து வைக்கப்படும், முதலமைச்சர் அதை செய்து தருவார் என்று நாங்கள் நம்புகிறோம். விட்டுருங்க, ஒரு கேள்வி அதோட சார். இல்லையா, அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கருத்து சுதந்திரம் உண்டு. ஒரு திரைப்படத்தை அவர்கள் வெளியிடட்டும், மக்கள் அதை பார்க்கட்டும், அந்த திரைப்படத்தில் இருக்கிற தவறுகளை நாங்கள் எதிர்த்து பரப்புரை செய்வோம். அப்படி தான் ஜனநாயகத்தில் மக்கள்கிட்ட ஒன்றை கொண்டுகிட்டு போகணுமே ஒழிய ஒன்றை தடை செய்யுங்கள் என்று சொல்வதில் எங்களுக்கு பெரிய உடன்பாடு இல்லை. ஆனால் நாங்கள் பரப்புரை செய்து மக்களுக்கு உண்மையை பரப்போம். ஆள் பொடிகளை எடுப்போம், யாராவது ஃபைனான்சர் அப்படிங்க எடுப்போம், எடுத்துட்டா சரியா. கரெக்டா, அவர் சொன்னதுல ஒன்றும் தப்பு இல்லையே. காஷ்மீர் உள்ளார இருக்கிற அரசியல் அவர் சொல்றார். நான் சொன்னது பண்டிட்டுகளுடைய அரசியல். காஷ்மீர் எப்படி இந்தியாவோடு சேர்ந்ததுங்கிறது தான் நான் எடுத்து சொன்னேன். அதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த உள்ளூர் அரசியல் அப்படி தான் இருக்குது. இல்லை, பிரிவினைவாதத்துக்கு ஆதரவாக இருந்தால் இந்நேரம் பிரிவினை நடந்திருக்கும். தீவிரவாதிகள் சத்தம் போடுறாங்க, அவ்வளவுதான். ஆனால் ஒரு காலத்திலும் நீங்கள் அந்த ஊரில் தேர்தல் நடத்துகிற பொழுது தேர்தலை புறக்கணிக்கணும்னு தீவிரவாதிகள் சொல்கிறாங்க, ஜனங்க கேட்கறது இல்லையே, வந்து வாக்களிக்கிறாங்களே, அது மாதிரி கிடையாது. தீவிரவாதிகளும் இருக்கிறார்கள், அவ்வளவுதான். காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவர்கள் காங்கிரஸ் தலைமையை எதிர்ப்பதாக அண்ணாமலை கூறியிருப்பதாக நம்முடைய செய்தியாளர் கேட்கிறார். நான் சொல்கிறேன், இந்தியாவில் இருக்கிற கோடான கோடி காங்கிரஸ்காரர்கள் அன்னை இந்திரா காந்தி தான் தலைவராக இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். அதில் ஒன்றும் மாறுபாடு என்பதே கிடையாது. சோனியா காந்தி, அன்னை சோனியா காந்தி, நீங்கள் வந்து இப்போ G23 ஒன்று ஏதோ இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. நான் வந்து கடந்த 3 மாத காலமாக நான் இந்தியா முழுவதும் இருக்கிற எனக்கு தெரிந்த காங்கிரஸ்காரர்களோடு பேசி வருகிறேன்.
நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது பல மாநிலங்களிலும் காங்கிரஸ்காரர்களோடு எனக்கு தொடர்பு உண்டு, நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு தொடர்பு உண்டு. ஏறக்குறைய 2000 பேர்கிட்ட பேசியிருக்கிறேன். அது G23னா இது G2000. நீங்கள் இந்த G2000 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, ராகுல் காந்தி தான் தலைவராக இருக்க வேண்டும், சோனியா காந்தியினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்.